வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். முதல் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் பக்கம் இரண்டு. ஓகே, நம்ம பேஜ் நம்பர் டூ படிக்கலாமா? இந்த பேஜ் நம்பர் டூல ஒரு ஸ்டோரியை நாம பார்க்க போறோம். என்ன ஸ்டோரி அப்படின்னா, சிரிக்க வைத்த கத்தரிக்காய். தலைப்பு படிங்க. சிரிக்க வைத்த கத்தரிக்காய். ஓகே, இருங்க, நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொல்றேன், லிசன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரி நீங்களே படிக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்டோரியோட தலைப்பு என்னன்னா, சிரிக்க வைத்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிக்சர் என்னதுன்னா கத்தரிக்காய் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ சிரிக்க வைத்த கத்தரிக்காய்ன்னு இந்த தலைப்பு. இங்கே ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அழுதுகிட்டே இருக்கானா. சுற்றி நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குதான். இங்கே பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, அப்புறம் முட்டைக்கோசு நிறைய இருக்குது, வெங்காயம் இதெல்லாம் இருக்குது. இதுங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ வந்து இந்த தக்காளி கேக்கு தான் இந்த பாப்பா கிட்ட, பாப்பா பாப்பா நீ ஏன் அழுகிற, ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேக்குதான். அப்போ கூட அவன் அழுகி நிறுத்தவே இல்லையான்னு அழுதுகினே இருந்தானா. அப்போ இங்கே ஒரு வெங்காயம் இருந்துச்சான். இந்த பாப்பாவோட அழுகை எப்படி நிறுத்துறது அப்படின்னு இந்த வெங்காயம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ என்னாச்சுன்னா, இந்த பூசணிக்காய் சொல்லுதான் இந்த பாப்பா கிட்ட என்னன்னு, நான் ஆடவா டான்ஸ் ஆடுவா அப்படின்னு கேக்குதான். அப்பயும் அவன் அழுகியை நிறுத்தவே இல்லையா. அப்போ இங்கே ஒரு உருளைக்கிழங்கு, அது நான் உருளவா அப்படின்னு சொல்லி அப்படியே உருண்டு காமிக்குது. அப்பயும் அந்த பையன் அழுகியை நிறுத்தவே இல்லையா. அப்போ இந்த வெங்காயம் என்ன பண்ணுதுன்னா, நான் ஒரு பாட்டு பாடட்டா அப்படின்னு சொல்லுதான். அந்த பாட்டும் பாடுதான். அப்பயும் அந்த குழந்தை அழுகியை நிறுத்தவே இல்லையா. அப்போ இந்த பக்கத்தில் இந்த கத்திரிக்காய் என்ன பண்ணுதுன்னா, நான் குதிக்கவா அப்படின்னு குதிச்சு குதிச்சு காமிச்சிச்சான் பாருங்க. பக்கத்தில் வந்து அவங்க அம்மா தோசை சுடுறதுக்காக மாவு கரைக்க வச்சுருந்தாங்களாம், அரைச்சி வச்சுருந்தாங்களாம். அந்த கத்திரிக்காய் போய் அந்த மாவில் விழுந்துடுச்சான். அடடா, மாவில் விழுந்து விட்டது அப்படின்னு அந்த பையன் அப்படியே பார்க்குறானா. பார்த்த உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, சிரிச்சிட்டானா. அப்போ அந்த கத்திரிக்காய் பாருங்கள், மாவுக்குள்ளேருந்து மொத்தம் மூஞ்சி எல்லாம் மாவாய் அப்படியே வெளியே வருதான். அப்போ அந்த பையன் பார்த்து என்ன பண்ணுறான், சிரிக்கிறான். ஐயோ, கத்திரிக்காய் மாவில் விழுந்துடுச்சு அப்படின்னு. அப்போ இந்த பையன் சிரித்த உடனே எல்லா வெஜிடபிள்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அட, தம்பி சிரித்து விட்டான் அப்படின்னு. இப்போ அன்மியூட் பண்ணுங்க. எப்படி இருந்தது ஸ்டோரி? இது நல்லா இருந்துச்சா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்டோரியை நீங்கள் படிக்கணும். இப்போ முதல்ல யுதீஷ் படிப்பாங்க. யுதீஷ், நீங்க படிங்க. என்ன அழுகிறே? சிரிக்க வைத்த, இதுக்கு பேர் என்னது? கத்தரிக்காய். ஓகே, தக்காளி என்ன சொல்லுது? ஏன் அழுகிறாய்? இந்த வெங்காயம் என்ன சொல்லுது? எப்படி சிரித்து வைத்து. ஓகே, இந்த பூசணிக்காய் என்ன சொல்லுது? ஓகே, இந்த உருளைக்கிழங்கு என்ன சொல்லுது? வெங்காயம் என்ன சொல்லுது? கத்திரிக்காய் என்ன சொல்லுது? அப்புறம் என்னாச்சு? மாவில் விழுந்து விட்டது. ஓகே, டீச்சர் சொல்லுங்க. யுதீஷ், டீச்சர் மேல வந்து மேல போகல. இன்னும் மேல போட்டிருக்குல? ஆமாம், அது தோசை அந்த மாவு மேல இருக்கு. அது எகிரி குதிக்கலான்னு போகுது, குதிக்கவா அப்படின்ட்டு. எகிரி குதிக்கும் போது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாவு பக்கெட்ல விழுந்துடுது. அப்பதான் தம்பி என்ன பண்றான், சிரிக்கிறான். அட, தம்பி சிரித்து விட்டான். அதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஓகே, இப்ப யோகேஷ் நீங்க படிங்க பாக்கலாம். சிரிக்க வைத்த
கத்தரிக்காய். ஓகே, தக்காளி என்ன சொல்லுது? இருங்க விதுஷ், நீங்க என்ன காமிக்கிறீங்கன்னு தெரியுது, நான் கிளாஸ் முடிச்சுட்டு பாக்கிறேன். ஓகே, வங்க என்ன சொல்லுது? எப்படி நிறுத்துவர் நிற்கது? எப்படி நிறுத்துவது? எப்படி நிறுத்துவது? ஓகே, பூசணிக்காய் என்ன சொல்லுது? நான் ஆடவா. ஓகே, உருளைக்கிழங்கு என்ன சொல்லுது? நான் ஒரு. ஓகே, வெங்காயம் என்ன சொல்லுது? நான் பாடுவா. ஓகே, கத்திரிக்காய் என்ன சொல்லுது? நான் குடிக்கவா. ஓகே, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க? அடடா, மாவில் விழுந்து விட்டது. ஓகே, அப்புறம் என்ன சொல்றாங்க? சிரித்து விட்டான். ஓகே யோகேஷ், நீங்களும் சூப்பரா படிச்சிட்டீங்க, வெரி குட்.